வணக்கம், இது அக்ஷரம் அக்ஷயம். இன்றைக்கி நாம் சென்ட்ரல் ஹிந்தி டைரக்டரேட் நடத்துகிற சர்டிஃபிகேட் கோர்ஸில் கிட்டு 4ல இருக்கக்கூடிய பாடம் 7 பார்க்க போகிறோம். அன்பார்ந்த மாணவ மாணவியருக்கு, இந்தி சான்றிதழ் பாடத்திட்டத்தின் காலாண்டு படிப்பை முடித்துவிட்டீர்கள். இப்பாடத்திலிருந்து பாட அமைப்பில் சில மாறுதல்களை காணலாம். இதனை பற்றி முன்னுரையில் விளக்கியுள்ளோம். இப்பாடத்தில் கீழ்கண்ட வாக்கிய அமைப்புகளை தந்துள்ளோம். ஸோ இந்த இதிலிருந்து, இந்த பார்ட்டிலிருந்து, 7வது லெசன்லேருந்து உங்களுக்கு எழுத்துக்கள் அதெல்லாம் போக, அதை தாண்டி அடுத்த லெவலுக்கு நம்ம வந்துட்டோம் அப்படிங்கிறது தான் இதில் இப்படி சொல்லியிருக்காங்க. இதில் என்னெல்லாம் வரப்போகுது? மேரே கர்மே பாஞ்ச் கமரே ஹே. ஸோ வேற்றுமை உருபுகள்லாம் வரப்போகுது. இஸ் கிதாபு கா தாம் 10 ரூபே ஹே. ஸ்மித்து கோ கமரா சாகியே. ஸ்மித்து, அது வந்து சிதம்னு வாசிச்சிடக்கூடாது, ஸ்மித்து. சியாக இருந்தால் அதில் செங்குத்து கோடு இருக்கணும் இல்லையா? செங்குத்து கோடு இல்லைன்னா அது புள்ளி வச்சது, அந்த மேலே உள்ள அந்த மாத்ராவோட அந்த சைன் வந்து தேவோடதுங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அசோக் ஆயா, அசோக் ஆயாக, அசோக் ஆயாத்தா. ஸோ இப்போ நம்ம பாஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய சில விதிகளை, வேற்றுமை உருபு பாஸ்டன்ஸில் ஒன்று உபயோகப்படும், நே அப்படிங்கிற வேற்றுமை உருபு, அதையெல்லாம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வேற்றுமை உருபு, அதனுடைய பிரயோகம், அதனால் வாக்கிய அமைப்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள்லாம் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அடுத்த லெவலுக்கு வந்துட்டோம் இல்லையா? கிராமரில் இதை விட கொஞ்சம் அதிகமான லெவலுக்கு வந்துட்டோம். அறிமுகம், பாட அமைப்பில் மாற்றம். சென்ற 3 மாதங்களில் இந்தியின் முழு ஒலி அமைப்பையும் சில அடிப்படை வாக்கிய அமைப்புகளையும் பயின்றீர்கள். எளிய நடையில் ஓரளவு இந்தி பேசவும் எழுதவும் பயின்றிருப்பீர்கள். இதுவரை வாக்கிய அமைப்புகள், இலக்கணம், புதுச்சொற்கள், ஒலிகள் இவற்றிற்கேற்ப அதிக முக்கியத்துவம் தந்தோம். பாடங்களும் மைய கருத்துகளும் இவற்றை ஒட்டியே அமைந்தன. இப்பாடத்திலிருந்து இந்தியின் இயற்கையான நடையை புரிந்து கொள்ள வசதியாக பாட தொடக்கத்திலேயே நேரடியாக பயனுள்ள உரையாடலையோ உரைநடையையோ அறிமுகப்படுத்துவோம். உங்களுக்கு கற்றுத்தரப்படும் வாக்கிய அமைப்புகள், இலக்கண குறிப்புகள் இவற்றை அடிப்படையாக கொண்டு இப்பாடம் அமைக்கப்பட்டுள்ளது. பயிலும் முறை, இதை எப்படி நம்ம படிக்கணும், எந்த மெத்தடில்னு சொல்கிறாங்க. முதலில் பாடத்தை ஒரு முறை உறக்கப்படியுங்கள். ஸோ லெசனுக்கு மீனிங் புரியுதோ புரியலையோ வாசிக்கிறதுக்கு முதல்ல ட்ரை பண்ணுங்க, உறக்க வாசிங்க, சத்தமாக வாசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பின்னர் புதுச்சொற்களின் பொருளை பார்த்து கொண்டு அவற்றின் உதவியுடன் பாடத்தை புரிந்து கொள்ள முயலுங்கள். நம்ம வாசித்ததை அந்த நியூ வேர்ட்ஸை வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் கரஸ்பாண்டன்ஸ் அப்படிங்கிறதுனால முதல்ல வாசிக்க தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக வாசிக்கணும், அதுக்கப்புறம் மீனிங்கை பார்க்கணும், அதுக்கப்புறம் திரும்ப ஒரு தடவை வாசிக்கணும். 3வதாக இதற்கான விளக்கங்களையும் வாக்கிய அமைப்புகளையும் பயின்று அவற்றை நன்கு புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். ஸோ மீனிங்ஸ் பார்த்துட்டு இந்த லெசன் சம்மந்தமாக இருக்கக்கூடிய இலக்கண எக்ஸ்பிளனேஷன் இருக்கும் இல்லையா, கிராமர் எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாம் நல்லா பாருங்கள், அதை புரிஞ்சிக்க முயற்சி செய்யுங்க. பின்னர் மீண்டும் பாடப்பகுதியை பயின்றால் அதனை நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்ள இயலும். ஸோ அதை பார்த்துட்டு திரும்ப ஒரு தடவை அதை வாசிக்கும் போது உங்களால் அதை புரிஞ்சிக்க முடியும். எதனால் இந்த வேர்ட்ஸ்லாம் இந்த இடத்துல இப்படி மாறியிருக்கு, ஒரு வார்த்தை வந்து வேற்றுமை உருபுக்கு ஏற்ற மாதிரி, கிராமருக்கு ஏற்ற மாதிரி ஏன் மாறியிருக்கு, எப்படி மாறியிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்கிறது தான் இப்படி சொல்லியிருக்காங்க. பாடத்தின் இறுதியில் பாடத்திற்கண்ட புதுச்சொற்கள் தரப்பட்டுள்ளன. அத்துடன் இதே பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ள வாக்கிய அமைப்புகளும் கொடுக்கப்பட்டுள்ளன. பிரிவு 1ல பாடப்பகுதி ஹோட்டல் மே அப்படிங்கிற பாடம் நம்ம பார்க்க போகிறோம். இதில் டைலாக் இருக்குது, அதில் எப்படி படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம இப்போ இன்ட்ரொடக்ஷனில் பார்த்த மாதிரி பாடத்தை உரக்க படிக்கவும், புதுச்சொற்களின் பொருளை அறிந்த பின்னர் பாடத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள், வாக்கிய அமைப்பு இலக்கண குறிப்புகளை பயிலுங்கள், மீண்டும் பாடத்தை படித்தால் முழுமையாக விளங்கும். ஹோட்டல் மே, நான் இப்போ வாசிக்கும்போது அவர் என்ன பேசுகிறாருன்னு மீனிங்கை சொல்லிட்டு போயிடுறேன், அதுக்கப்புறம் அந்த மீனிங்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது கிராமர் வைஸ் நம்ம பார்க்கும்போது அதனுடைய சேஞ்சஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். மேனேஜர் கஹியே ஆப்கோ கியா சாஹியே, சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேண்டும்.
மிஸ்டர் ஸ்மித் சொல்கிறேன், முஜே ஏக்கு கமரா சாஹியே, எனக்கு ஒரு ரூம் வேணும். ஆப்கோ சிங்கிள் பெட் வாலா கமரா சாஹியே யா டபுள் பெட் வாலா? உங்களுக்கு சிங்கிள் பெட் இருக்கக்கூடிய ரூம் வேணுமா, டபுள் பெட்ரூம் வேணுமா? ஹம் தோ ஹே இசிலியே ஹமே டபுள் பெட் வாலா சாஹியே, நாங்கள் ரெண்டு பேர் இருக்கோம், அதனால் எங்களுக்கு டபுள் பெட்டு இருக்கக்கூடியது வேண்டும். இந்த வாலாவும் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். தோ டீக் ஹே இஸ் சமய தோ கமரே காலி ஹே, ஆயே தேக் லிஜியே, இப்போ ரெண்டு ரூம் காலியாக இருக்குது. தோ டீக்கேனா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு, இஸ் சமய இப்பொழுது தோ கமரே காலி ஹே, ரெண்டு ரூம் காலியாக இருக்குது, ஆயே தேக் லிஜியே, வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறார். ஹா தோ கமரோ கா கிராயா கித்தனா ஹே, சரி அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னா ரூமோட வாடகை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, அந்த ரூம்ஸோட வாடகை. ஏக்கா கிராயா 70 ரூபாய் ஹே, அவரு தூசரே கா கிராயா 60 ரூபாய் ஹே, ஒன்று 70 ரூபா, இன்னொன்று 60 ரூபா. ஐசா கியோ, ஏன் அப்படி அப்படின்னு கேட்குறாரு. ஐசா கியோ, அப்படி ஏன், நம்ம தமிழில் ஏன் அப்படி அப்படின்னு கேட்கலாம். 70 ரூபாய் வாலேமே குசல் கானா சாத் லகா ஹே, 70 ரூபா உள்ள ரூமில் குசல் கானா அதாவது டாய்லெட் பாத்ரூம் அட்டாச்சு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 7 ரூபாய் வாலேயுமே குசல் கானா சாத் நகி லகுதா லகா ஹே, அதில் அட்டாச் ஆகாமல் இருக்குது டாய்லெட் பாத்ரூம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அச்சா ஏக் பத்தாயே கியா ஆப்கே வா யஹாம் யூரோப்பிய டங்கு கா கானா மெல்த்தா ஹே அப்படின்னு சொல்கிறார். இப்போ சாப்பாடை பற்றி பேசுகிறார். நல்லது, இதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஏக் பத்தாயே இதை சொல்லுங்கள், கியா ஆப்கே யஹாம் உங்கள் இதில் உங்களுடைய இந்த ஹோட்டலில் யஹான்னா இப்போ எதை பற்றி பேசுகிறோமோ அதை சொல்லணும். வீடுனா வீடுன்னு எடுத்துக்கணும், இந்த ஹோட்டல்னா ஹோட்டல்னு எடுத்துக்கணும். உங்கள் இருப்பிடத்தில் அப்படிங்கிற அர்த்தம், இந்த இடத்தில் யூரோப்பியன் ஸ்டைலில் ஃபுட்டு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஹமாரே யஹா 70 ரூபாய் காணாமல் தகை, இங்கே எல்லா விதமான ஃபுட்டும் கிடைக்குது. தோ ஃபிர் டீக் ஹே அப்படின்னா சரி, ஹமே 70 ரூபாய் வாலா கமரா தே தீஜியே, அப்போ 70 ரூபா ரூமு கொடுங்க. பௌத்தச்சா அபி குல்வா தாகும் ஆப்கா சாமான் கஹா ஹே, வெல் அப்படின்னு சொல்கிறார். மிகவும் நல்லது, அபி குல்வா தாகும் இப்போ நான் ஓப்பன் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஆப்கா சாமான் கஹா ஹே, உங்கள் ஜாமான் எங்கே? சாமான் காசு நீ ஹே, பஸ் சூட்கேஸ் அவரு பேகு ஹி ஹே அப்படின்னு சொல்கிறார். சாமான் காசு நீ ரொம்ப ஸ்பெஷலாக ரொம்பலாம் இல்லை, பஸ் சூட்கேஸ் ஒன்லி அது மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறார். சூட்கேஸும் பேகும் மட்டும்தான், அச்சி பாத்து ஹே, நல்லது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். நோக்கர்ஸே ராமு சாஹப் கா சாமான் 320 நம்பர் கே கமரே மே லே சலோ அவரு கமரா டீக் கர்தோ. ஸோ அந்த வேலைக்காரனை கூப்பிட்ற, ராமு ஐயாவோட பேகை 320 320வது நம்பர் ரூமுக்கு எடுத்துகிட்டு போ, அப்புறம் அந்த ரூமை சரி பண்ணிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். டீக் கர்தோ சரி பண்ணிடு, அப்போ க்ளீன் பண்ணு, எல்லாத்தையும் ஒழுங்காக அடுக்கி வை, அந்த வேலையை செய்யின்னு அர்த்தம். மிஸ்டர் அவரு மிஸ்ஸஸ் ஸ்மித்து சே அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் சொல்கிறாரு. ராமர் சொல்கிறார், அந்த ராம் அப்படிங்கிற வேலைக்காரன் சொல்கிறான், ஆயே லிஃப்ட் மேய்ச்சல் தேகே, வாங்க லிஃப்டில் போகலாம். புது சொற்கள், அதில் பெயர் சொல் நவுன், கிராயா வாடகை, ஃபுட் அடி, குசல் கானா குளியலறை, பட்டன் பொத்தான், கடி பெண்பால் கை கடிகாரம், பாத்சீத் பெண்பால் உரையாடல், கோடா குதிரை, ஜூத்தா ஜூத்தே செருப்பு, டோப்பி குல்லாய், டங்கு முறை வகை விதம், நௌக்ராணி பெண்பால் வேலைக்காரி, நௌக்கரி பெண்பால் வேலை, பத்னி பெண்பால் மனைவி, யூரோப்பிய ஐரோப்பியன், மினிட் நிமிடம், மியூசியம் அருங்காட்சியகம் மியூசியம், ரயில் காடி ரயில் வண்டி, சபா பெண்பால் சபை கூட்டம், சால் ஆண்டு வர்ஷ், ஸ்டெனோ பெண்பால் சுருக்கெழுத்தாளர், சியாஹி பெண்பால் மை இங்க், ஹஃப்தா வாரம், ஹவாயி ஜஹாஜ் ஆகாய விமானம், சாட் 60, சத்தர் 70, சாமான் லக்கேஜ் சாமான். உரிச்சொல் 320 320, கின்கா யாருடைய பன்மை, கிஸ்கானா யாருடைய ஒருமை,
காலி காலியான பிச்சலா முந்தைய பூரா முழுவதும் பாரதீய இந்திய காஸ் சிறப்பான இவ்விடத்தில் அதிகமான அந்த லக்கேஜ் என்னன்னு கேட்குறப்போ ரொம்ப இல்லை, சூட்கேஸும் பேகும் மட்டும்தான் சொன்னாங்களே, அந்த இடத்துல அதிகமாக எதுவும் இல்லை அப்படின்னு இந்த இடத்துல சொல்லிக்கணும். யூரோப்பிய டங்கா ஐரோப்பிய முறையிலான சாத்லகா இணைந்த டபுள் பெட்வாலா கமரா இரு படுக்கை கொண்ட அறை ஸ்வதந்திர சுதந்திரமான ஹமாரா நம்முடைய. எண்கள் இக்தாலிஸ் சாலீஸ் அது வந்து தாலீஸ் ஆலீஸ் அப்படிங்கிற சவுண்டு எல்லாத்துலேயும் கொடுக்க போகுது. 41 பயாலீஸ் 42 தைந்தாலீஸ் 43 சவாலீஸ் 44 பைந்தாலிஸ் 45 சியாலிஸ் 46 சைந்தாலிஸ் 47 அடுத்தாலிஸ் 48 உன்சாஸ் 49 பச்சாஸ் 50 இக்கியாவன் 51 பாவன் 52 திறப்பன் 53 சௌவன் 54 பச்பன் 55 சப்பன் 56 சத்தாவன் 57 அடாவன் 58 உன்சட் 59 சாட் 60. இந்த சாட்டோடது தான் அங்கே 9 ஊனு சாட், அது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் நம்பர்ஸில். சாட்டில் 1 ஊனம் குறைவு, அதனால அது உன்சட் சாட்டை சட்டுன்னு ஆக்கி சொல்கிறோம். அபி இப்பொழுதுதான், அபிதக் இதுவரை, அபிதக் நகி இதுவரையிலும் இல்லை, ஆஜிதக் இன்று வரை, கோயி கைபார் பலமுறை, கஹி எங்காவது, காஃபி நிறைய போதுமான, கே யஹா இடத்தில், மோகன் கே யஹா மோகன் வீட்டில், க்யோங்கி ஏனென்றால், ஜரூர் நிச்சயமாக உறுதியாக, தோ அப்படியானால், பெஹலி பார் முதல் முறையாக, பிர் மறுபடியும் பிறகு, பஸ் போதும், பில்குல் நகி முற்றிலும் இல்லை, யா அல்லது சவேரே அல்லது சபேரே அல்லது சுபஹ் காலையில். வினைச்சொல் ஆராம் கர்ணா ஓய்வெடுத்தல், உட்னா எழுந்திருத்தல், குல்வானா திறக்கச் செய்தல், கோம்னா சுற்றுதல் அல்லது சுற்றி பார்த்தல், சாகியே வேண்டும் டெஹர்னா தங்குதல் காத்திருத்தல், டீக்கர்னா சரிசெய்தல், பஹுஞ்ச்னா அடைதல் சேருதல், பாத்கர்னா பேசுதல் உரையாடுதல், பேஜ்னா அனுப்புதல், லேட்னா படுத்தல். அடுத்தது வாக்கிய அமைப்புகள் இலக்கணம் பார்க்க போகிறோம். உரிச்சொல்களின் மாற்றுருவங்கள் அது எப்படி மாறுது? கீழ்வரும் வாக்கிய இணைகளை ஒப்பிடுங்கள். யஹ் படா கமராக இது பெரிய அறை, படே கமரேமே தோ தர்வாசே ஹே அந்த அறைகளில், பெரிய அறையில் இரண்டு கதவுகள் உள்ளன. ஸோ படே கமரேமே அப்படின்னு வந்திருக்கிறது ப்ளூரலுக்காக இல்லை, மே அப்படிங்கிற வேற்றுமை உருபு இருக்கிறதுனால அந்த வினை உரிச்சொல் வந்து கமராவும் மாறுது படேயும் மாறுது. பெரிய அறையில் இரண்டு கதவுகள் உள்ளன, இதை பற்றி தான் பின்னால் பார்க்க போகிறோம். யஹ் மேரா மக்கான் ஹே இது என் வீடு, ரயில்வே ஸ்டேஷன் மேரே மக்கான் சே தூர் பகுத்து தூர் ஹே. ஸோ மேரா மக்கான் இது என் வீடுன்னு சொல்லும்போது சிங்குலரில் மேரா மக்கான் வருது, அந்த சிங்குலர் வேர்டை வேற்றுமை உருவோடு யூஸ் பண்ணும்போது மேரே மக்கான். இதை பற்றி போன இதுலேயே நம்ம கொஞ்சம் பார்த்துட்டோம் இல்லையா, எப்படி மாறும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ரயில் நிலையம் என் வீட்டிலிருந்து தொலைவில் இருக்கிறது. யஹ் சோட்டி டோக்கரி ஹ இது சிறிய கூடை, இஸ் சாரி டோக்கரி மே ஆம் ஹ சிறிய கூடையில் மாம்பழங்கள் உள்ளன, சோட்டி டோக்கரி. ஸோ பெண்பால் அப்படின்னு வரும்போது ப்ளூரலுக்கும் அதுதான், வேற்றுமை உருவம் வந்தாலும் அதில் ஒரு மாற்றமும் இருக்காது, ஏன்னா ப்ளூரல் மாதிரி மாற்றுறதுக்கு அங்கே இல்லை இல்லையா. ஆண்பாலில் தான் ஒருமை பன்மையோட உருவத்தை அடையுது, பன்மை வந்து ஓ அப்படிங்கிற சவுண்டை எடுத்துக்குது, அதான் இதில் காமிச்சிருக்காங்க. லால் கிலா தேக்கியே செங்கோட்டையை பாருங்கள், அந்த கோ வந்து வராது அகிரிணைக்கு, அதனால கோ இல்லாமல் இருக்குது, ஐ அப்படிங்கிறது மறைஞ்சி தான் வரும். செங்கோட்டையை பாருங்கள் ரெட் ஃபோர்ட்டு. லால் கிலே கே அந்தர் ஏக்கு
மியூசியம் ஹே. இப்போ இந்த லால் அப்படிங்கிறது ஏ சவுண்டு மாறாது, ஆ உள்ள உரிச்சொல் தான் நமக்கு மாறுங்கிறதுனால லாலில் வந்து சேஞ்ச் இல்லை. அகரத்தில் உள்ளது லாலேன்னு நம்ம மாற்ற முடியாது, ஆ இருந்தால் தான் அதை ஏன்னு மாற்ற முடியும். அதனால அது மாறலை. ஆனால் கிலா அப்படிங்கிறது கிலே அப்படி கே அந்தர் அப்படிங்கிறது இருக்கிறதுனால அது இப்படி மாறியிருக்கு. செங்கோட்டைக்கு உள்ளே ஒரு அருங்காட்சியகம் உள்ளது. அடுத்து வரும் பெயர்ச்சொல்லுடன் உருபு சேர்ந்தால் ஆவில் முடியும் உரிச்சொற்கள் ஏ இறுதி கொள்வதை கவனிக்கவும். இப்போ அந்த எக்ஸ்பிளனேஷன் பார்த்துட்டு தான் வந்தோம் இல்லையா. ஆவில் முடியாத உயிர் சொற்கள் எவ்வித மாற்றமும் அடைவதில்லை. ஸோ அதை கீழே ஒரு மேப் மாதிரி போட்டிருக்காங்க, மைண்ட் மேப் மாதிரி போட்டிருக்காங்க, ஒரு டேபிள் மாதிரி போட்டிருக்காங்க. உரிச்சொற்களின் மாற்றுருவங்கள் ஆ இறுதி கொண்டவை, ஆலிருந்து ஏன்னு மாறுது, ஆ இறுதி பெறாத உரிச்சொல் மாற்றமடையாது. ஸோ அதனுடைய டேபிள் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. உரிச்சொல் ஆ இறுதி கொண்ட பெயர் உருபு, உரிச்சொல் பெயர்ச்சொல் உருபு அப்படின்னு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ சோட்டா அப்படிங்கிற உரிச்சொல் ஆ இறுதி கொண்ட கமராங்கிற பெயரோட சேருது, அது கூட மேங்கிற உருபு சேருது. இப்போ சோட்டே கமரேமே சிறிய அறையில், அதே மாதிரி கீழே அதுக்கு கீழே மேரா பிளஸ் கர் பிளஸ் சே, மேரே கர் சே. ஸோ இதெல்லாம் ஆல முடியக்கூடியது இல்லையா, அதெல்லாம் என் வீட்டிலிருந்து மேரே கர் சே அப்படின்னு மாறியிருக்கு. அகரத்தில் இருக்கிறதுலாம் மாறாது. அதே மாதிரி உரிச்சொல் பெயர்ச்சொல் உருபில் சுந்தர் பிளஸ் லடுக்கி கேலியே, சுந்தர் லடுக்கி கேலியே. ஸோ இது பெண்பாலும் இருக்குது, அகரத்தில் முடிகிறதுமாகவும் இருக்குது. லால் கிலா, லால் கிலே பர், லால் பிளஸ் கிலா பிளஸ் பர், லால் கிலே பர் செங்கோட்டையில். கீழ்கண்ட வாக்கியங்களை பயிலும் போது உரிச்சொற்களின் பயன்முறையை கவனியுங்கள். ஆ இறுதி உரிச்சொல் உருபு சேர்ந்த ஆண்பால் ஒருமை பெயருக்கு முன் ஏ இறுதி கொள்ளும். மேரே கர்மே சார் கமரேஹே, என் வீட்டில் நான்கு அறைகள் உள்ளன. ஆ இறுதி உரிச்சொல் உருபு சேர்ந்த ஆண்பால் ஒருமை பெயருக்கு முன் ஏ இறுதி கொள்ளும். படே கமரே மே பிதாஜி காம் கர் ரஹே ஹேன், பெரிய அறையில் அப்பா வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஊப்பர் வாலே கமரே மே, அந்த மேங்கிறது எல்லாத்துலேயும் சேர்ந்துருக்கு. ஏக்கு புராணா கோட் ஹே, மேலே உள்ள அறையில் ஒரு பழைய கோட்டு உள்ளது. புராணே கோட்டுமே பாஞ்சி பட்டன் தே, இதோட மீனிங்லாம் அங்கே பார்த்தோம் நம்ம. பழைய கோட்டில் ஐந்து புத்தான்கள் இருந்தன, தே பாஸ்டன்ஸ் இருந்தன. ஆ இறுதி பெறாத உரிச்சொற்கள் உருபு சேர்ந்த ஆண்பால் பெண்பால் சொற்களுக்கு முன்னர் மாறுவதில்லை. சஃபேது லிஃபாஃபேமே, அந்த சஃபேதுங்கிறது மாறலை, லிஃபாஃபாங்கிறது மாறியிருக்கு. அவங்க அந்த சஃபேது லால் அதெல்லாம் தான் நம்ம பார்க்கணும் இதில். 10 ரூபாய் ஹே, வெள்ளை உரையில் 10 ரூபாய்கள் இருக்கின்றன, என்வலப்புன்னு அர்த்தம். லால் சியாஹிசே மத்தளிக்கோ, சிவப்பு மையால் எழுதாதே. சாஃப் பானிசே தோவோ, சுத்தமான நீரால் கழுவு. இதில் லால் சாஃப் இதெல்லாம் மாறலை. ஆப்கி கார்மே பெட்ரோல் நகி ஹே, தங்கள் வண்டியில் பெட்ரோல் இல்லை. ஸோ காருங்கிறதும் மாறலை, ஆப்கி பெண்பால் அதனால் மாறாது. மேற்பயிற்சி, காலி இடங்களை அடைப்புக்குறியில் தரப்பட்டுள்ள குறிப்புகளின் உதவியுடன் நீங்களே பூர்த்தி செய்து கொள்ள இயலும். விடைகள் அடுத்த பக்கத்தில் தரப்பட்டுள்ளன. டேஷ் ஸ்டெனோகோ மேரே பாஸ் பேஜோ, நயா அதாவது புதிய நயா அப்படிங்கிற வார்த்தை அந்த கோ ஸ்டெனோகோன்னு இருக்கிறதுனால நயேன்னு போட்டு எழுதுகிறோம். ஸோ அதை வச்சு நீங்கள் மற்றதை பண்ணலாம். மேரா சாமான் டேஷ் கம்ரே மெஹ, பெரிய படா, அதை இதில் எழுதும்போது அது என்ன ஆகும், படே கம்ரே மெஹ. பாய் சாஹப் டேஷ் கர்மேஹி ரஹத்தே ஹே, பழைய புராணா, இப்போ கர்மேன்னு இருக்கிறதுனால புராணே அப்படின்னு எழுதணும். மேரே டேஷ் பாயிக்கோ புலாவோ, இளைய சோட்டா. ஸோ இந்த இடத்துல சோட்டே, ஏன்னா பாயிக்கோன்னு இருக்குது, சோட்டா பாயி கோ சேரும்போது சோட்டே பாயி. டேஷ் டோபிகா தாம் கியாஹே, சிவப்பு லால். இப்போ இது இல் அப்படின்னு முடிகிறதுனால அதை ஏன்னு மாற்றக்கூடாது, முடியாது. லால் டோபிகா தாம் கியாஹே. பிரதிபெயர் சொற்களை மாற்றுவாங்கள், ப்ரொனவுன்ஸ் எப்படியெல்லாம் சொல்லணும். படர்க்கை பிரதிபெயர் பெயர்களின் மாற்றுருவங்கள் வஹ் வே யஹ் ஏ கான்,
கீழ்வரும் வாக்கியங்களை பயிலவும். வஹ் கான் ஹே, அவன் யார்? உஸ்கா நாம் கியா ஹே, அவனுடைய பெயர் என்ன? வஹ் பிளஸ் கா உஸ்கா. யஹ் கடி மேரி ஹே, இந்த கடிகாரம் என்னுடையது. இஸ்கா தாம் 400 ருபே ஹே. யஹ் பிளஸ் கா இஸ்கா. வே கஹா ரஹத்தே ஹே, அவர்கள் எங்கு வசிக்கிறார்கள்? உன்கா கர் கஹா ஹே. வே ப்ளூரல்கிறதுனால அது உஸ்ன்னு வராமல் உன்கா அப்படின்னு வந்திருக்கு. அவர்களுடைய அலுவலகம் எங்குள்ளது? உஸ்கா தஃப்தர் கஹா ஹே. ஏ மேரி கிதாபே ஹே, இவை என் புத்தகங்கள். இன்கோ அல்மாரி மே ரகோ, இவற்றை. ஸோ இஸ்கோ வராது, இன்கோ. உன்கா இங்கே இன்கோ, இந்த இடத்துல வேற வேற்றுமை உருவு கொடுத்துருக்கு. அல்மாரியில் வை. வஹ் கோன் ஆரஹா ஹே, யார் வருகிறான்? ஸோ அதில் அவன் யார் வருகிறான். யஹ் கோடா கிஸ்கா ஹே, கோன் பிளஸ் கா கிஸ்கா. யஹ் வஹ் கவுன் ஆகிய பிரதிபெயர்கள் உருபு சேரும்போது முறையே உஸ் இஸ் கிஸ் என்று மாறுகின்றன. வஹ் அவன் அவள் அது. உஸ்கோ வஹ் பிளஸ் கோ, அவனை அவளை அதனை, அவனுக்கு அவளுக்கு அதற்கு. அந்த கோ வந்து ரெண்டு இடத்துல வரும் இல்லையா, ஐயுக்கும் வரும் உக்குக்கும் வரும். அந்த கோங்கிற வேற்றுமை உருபு, அதனால ரெண்டு அர்த்தமும் கொடுத்துருக்காங்க. உஸ்கா வஹ் பிளஸ் கா உஸ்கா, அவனுடைய அவளுடைய அதனுடைய. யஹ் கிதாப், இந்த புத்தகம். ஸோ வெறுமனை யஹ்னு இருக்கும்போது இது அப்படின்னு அர்த்தத்தில் இருக்கும், பக்கத்தில் அந்த நவுனை சேர்க்கும்போது யஹ் கிதாப், இந்த புத்தகம்னு ஆயிரும். இஸ் கிதாபுகா, இந்த இப்புத்தகத்தின் உடைய. வஹ் கர், அந்த வீடு. உஸ் கர்மே, அந்த வீட்டில். இப்போ முன்பக்கத்தில் நம்ம பார்த்ததோட விடைகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். படே புராணே சோட்டே லால். கோன் அது ஒருமையாக இருக்கும்போது யார் எது. கிஸ்கோ கோன் பிளஸ் கோ, யாரை எதை யாருக்கு எதற்கு. எல்லா அர்த்தமே ரெண்டு வேற்றுமை உருபு இருக்கிறதுனால. கிஸ்கா கோன் பிளஸ் கா, யாருடைய எதனுடைய. ஏ வே ஏ கோன் ஆகிய பிரதிபெயர்கள் உருபு சேரும்போது முறையே உன் இன் கின் என்று மாறுகின்றன. அந்த ப்ளூரலுக்கு ஏற்ற மாதிரி மாறுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. வே அவர்கள், அவர் அவர்கள் அவைகள். ஸோ அதோட கோ சேரும்போது உன் கோ, வே பிளஸ் கோ உன் கோ. அவரை அவர்களை, அவைகளை அவருக்கு அவர்களுக்கு அவைகளுக்கு. உன்கா வே பிளஸ் கா உன்கா, அவருடைய அவர்களுடைய அவைகளுடைய. இவர் இவர்கள் இவைகள். ஸோ ஏ அதோட சேரும்போது இன்கோ, ஏ பிளஸ் கோ இன்கோ. இவரை இவர்களை இவைகளை, இவருக்கு இவர்களுக்கு இவைகளுக்கு. இன்கா ஏ பிளஸ் கா இன்கா, இவருடைய இவர்களுடைய இவைகளுடைய. கோன் பன்மை, எவர் எவர்கள் எவைகள். கின்கோ கோன் பிளஸ் கோ கின்கோ, அதில் அந்த கவுனுக்கு பதில் கைன்னு போட்டிருக்கு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக். எவரை எவர்களை எவர்களுக்கு. கின்கா கவுன் பிளஸ் கா, எவருடைய எவர்களுடைய எவைகளுடைய. கீழ்வரும் வாக்கியங்களை கவனியுங்கள். வஹ் கர் சோட்டா ஹே, அந்த வீடு சிறியது. உஸ் கர்மே கோன் ரகத்தா ஹே, வஹ்ங்கிறது உஸ்ன்னு மாறுது இல்லையா, அந்த வீட்டில் யார் வசிக்கிறார். யஹ் கிதாப் பகுத்து அச்சி ஹே, இந்த புத்தகம் மிகவும் நன்றாக இருக்கிறது. இஸ் கிதாபுகா தாம் 10 ருபே ஹே, இந்த புத்தகத்தின் விலை 10 ரூபாய்கள். ஸோ யஹ்ங்கிறது இஸ் அப்படின்னு மாறுது. யஹ் கிதாப் இஸ் கிதாப், அந்த பெயர் சொல் சேர்ந்து வரும்போது அது வந்து இஸ் அப்படிங்கிறது மட்டும் வருது, அதோட அந்த பெயர் சொல்லும் வருது. படர்க்கை பிரதிப்பெயர்களின் மாற்றுருவங்கள் கீழ்வருமாறு. பிரதிப்பெயர் உருபுகள் மாற்றம் உதாரணம். பிரதிப்பெயர் அதில் யஹ் அப்படிங்கிறது உருபுகளோட சேரும்போது யஹ் பிளஸ் கோ சே கா மே பர், அதெல்லாம் வந்து வஹுங்கிறது உஸ்ஸுன்னு மாதிரி இந்த கோ சேயெல்லாம் சேரும். உஸ்கோ உஸ்ஸே உஸ்கா உஸ்மே உஸ்பர். வே பிளஸ்
கோ சே கா மே பர். அப்போ வேங்கிறது உன்னு மாறும், அது கூட இந்த வேற்றுமை உறுப்புகள் சேருது. உன்கோ, உன்சே, உன்கா, உன்மே, உன்பர். அதே மாதிரி யஹ் ப்ளஸ் கோ சே கா மே பர். ஸோ யஹ்ங்கிறது இஸ்ன்னு மாறி இஸ்கோ, இஸ்ஸே, இஸ்கா, இஸ்மே, இஸ்பர். அதே மாதிரி ஏ அப்படிங்கிறது ப்ளஸ் கோ சே கா மே பர். இதெல்லாம் சேரும்போது இன், ஏங்கிறது இன் அப்படின்னு மாறுது. இன்கோ, இன்சே, இன்கா, இன்மே, இன்பர். அதே மாதிரி கோன் ஒருமையாக இருக்கும்போது கோ சே கா மே பர். இதெல்லாம் சேரும்போது கோன்கிறது கிஸ் அப்படின்னு மாறுது. சிங்குலராக இருக்கும்போது கிஸ்கோ, கிஸ்ஸே, கிஸ்கா, கிஸ்மே, கிஸ்பர். கோன் அப்படிங்கிறது பெண்பாலாக இருக்கும்போது, சாரி பலர்பாலாக இருக்கும்போது கோ சே கா மே பர். அதெல்லாம் சேரும்போது கோன் அப்படிங்கிறது பன்மையில் கின் அப்படின்னு மாறுது. கின்கோ, கின்சே, கின்கா, கின்மே, கின்பர். மேற்கண்ட பிரதிபெயர்கள் கோ சேரும்போது இன்னொரு மாற்றுருவம் கொள்கின்றன. இரண்டு வடிவங்களும் வழக்கத்தில் உள்ளன, அதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எல்லாம் கோ வச்சு சொல்கிறோம்ல, உஸ்கோ, உன்கோ, இஸ்கோ, இன்கோ, கிஸ்கோ, கின்கோ சொல்கிறோம்ல, அதையே இன்னும் வேற மாதிரி சொல்லலாம். ரெண்டுமே புழக்கத்தில் இருக்கிறதுனால ரெண்டுமே உங்களுக்கு தெரியணும். ஒருமை பன்மை. இப்போ உஸ்கோ அது உசே அப்படின்னு யூஸ் பண்ணலாம். உன்கோ உன்ஹே, இஸ்கோ இசே அப்படின்னு சொல்லலாம். இன்கோ அதை இன்ஹே அப்படின்னு சொல்லலாம். கிஸ்கோ கிசே, கின்கோ கின்ஹே. வாக்கியத்தில் அடிக்கடி கோ வருவதை தவிர்க்க இரண்டாவது வடிவத்தை பயன்படுத்துவது பொருத்தமாக இருக்கும். இந்த உதாரண வாக்கியங்களை பாருங்கள். ஆப் உசே, உஸ்கோருக்கு பதில் நம்ம உசே அப்படிங்கிறத போடுறோம். க்யோ புலா ரஹே ஹே, நீங்கள் ஏன் அவரை கூப்பிடுகிறீர்கள், அதாவது அழைக்கிறீர்கள். இசே இஸ்கோ ரேடார் கஹத்தே ஹே, இதனை ரேடார் என்பர். உன்ஹே உன்கோ மத்து பேஜோ, உன்ஹே அல்லது உன்கோ அவர்களை அனுப்ப வேண்டாம். ஹம் இன்ஹே நஹி பேஜேங்கே அல்லது ஹம் இன்கோ நஹி பேஜேங்கே, நாங்கள் இவர்களை அனுப்ப மாட்டோம். ஆப் யஹா கிஸ் கிசே கிஸ்கோ ஜான்தே ஹே, ஆப் யஹா கிசே ஜான்தே ஹே, ஆப் யஹா கிஸ்கோ ஜான்தே ஹே, உங்களுக்கு இங்கு யாரை தெரியும். மே ஹம் தூ தும் இன் மாற்று உருவங்கள். கீழ்கண்ட வாக்கியங்களை பயிலவும். இவற்றில் பிரதிபெயர்களும் அவற்றின் மாற்றுருவங்களும் பயன்படுத்தப்பட்டுள்ளதை காணலாம். மே பாஞ்ச் ஃபுட் லம்பாகும், நான் 5 அடி உயரம். இந்த ஃபுட்டுங்கிறதுக்கு வார்த்தை நம்ம அந்த மீனிங் முன்னால் பார்த்தோம். மோகன் முஜுசே லம்பாக, மோகன் என்னை விட உயரம், இப்போ உயரமானவன், உயரமாக இருக்கிறான். ஹம் பாரதீயஹ, நாம் இந்தியர்கள். ஸோ மேங்கிறது முஜுசேன்னு மாறிச்சு, இப்போ ஹம்ங்கிறது ஹமாரா, ஹம் ப்ளஸ் கா ஹமாரா. ஸோ அது எப்படி செய்கிறதுங்கிறத சொல்கிறாங்க. தேஷ் ஸ்வதந்திர ஹே, நம் நாடு சுதந்திரமானது. தும் கோன் ஹோ, நீ யார். தும் வந்து இப்போ தும்ஹாரா கா உன்னுடைய, தும் ப்ளஸ் கா தும் கா வரக்கூடாது, தும்ஹாரா. கான்சா ஹே, உனது கிராமம் எது. மே ஹம் தூ தும் ஆகிய பிரதிபெயர்களின் மாற்றுருவங்களை அட்டவணையில் காணலாம். இப்போ இவ்வளோ நேரம் பார்த்ததுபடி இப்போ பிரதிபெயர் சொற்கள் அதை பார்க்க போகிறோம். பிரதிபெயர்கள் மே அப்படிங்கிறது கோ சே மே பர் கா கே கி இதெல்லாம் சேரும்போது எப்படி வரும். இதில் மட்டும் கொஞ்சம் வழக்கமாக, அதாவது அப்படி எப்படி சேர்ற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் மாறுதுங்கிறதுனால சொல்கிறாங்க. மேங்கிறது முஜ் அப்படின்னு மாறுது. முஜுகோ, முஜே, முஜுசே, முஜ்மே, முஜ்பர். அதே மாதிரி கா கே கி சேரும்போது மேரா, மேரே, மேரி, கா கே கி. ஹம் ப்ளஸ் கோ சே மே பர் சேரும்போது ஹம் அப்படின்னு மாறுது. அந்த ஹம் அப்படியே இருக்குது, அதோட கோ சேரும்போது ஹம் கோ, ஹம் மே, ஹம் சே, ஹமே. அதாவது ஹம் கோக்கு பதில் ஹமே நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். தும் ஹே பார்த்தோம்ல, அந்த ஹே யூஸ் பண்ணுவோங்கிறது பார்த்தோம் இல்லையா. உன்ஹே அப்படின்னு பார்த்தோம்ல, இன்ஹே உன்ஹே பார்த்த மாதிரி இதில் ஹம் கோவும் ஹமேவும் கோ சேரும்போது உள்ளது. ஹம்சே, ஹமே, ஹம்பர்,
அதே மாதிரி ஹம்மோட காக்கேக்கு சேரும்போது ஹமாரா, ஹமாரே, ஹமாரி. தூ அதோட சேரும்போது கோ, சே, மே, பர் இதெல்லாம் சேரும்போது துஜ் அப்படின்னு மாறி, எப்படி முஜ் மாறிச்சோ அது மாதிரி துஜ் அப்படின்னு மாறுது. துஜுகோ, துஜே, துஜுகோவும் துஜேவும் ஒரே இதுதான். எப்படி முஜுகோ, முஜே அதை மாதிரி முஜுகோ, முஜே, ஹம்கோ, ஹமே, துஜுகோ, துஜே. ஸோ அந்த ரெண்டும் அங்கே பார்த்த வடிவங்கள். துஜுசே, துஜுமே, துஜுப்பர். அடுத்தது தூ ப்ளஸ் காக்கேக்கி, தேரா, தேரே, தேரி. அப்புறம் தும் ப்ளஸ் கோ, சே, மே, பர். தும் ஓட கோ சேரும்போது தும்கோ, தும்ஹே. அப்புறம் சே சேரும்போது தும்சே, மே சேரும்போது தும்மே, பர் சேரும்போது தும்பர். இப்போ கா, கே, கி இதெல்லாம் சேரும்போது தும்ஹாரா, தும்ஹாரே, தும்ஹாரி. அதே சமயம் உருபு சேர்வதால் ஆப் எந்த மாற்றமும் அடைவதில்லை. ஆப்புங்கிறதோட எல்லாம் போய் அப்படியே ஒட்டிக்கும். ஆப்பு ப்ளஸ் கோ, சே, மே, பர். ஆப்கோ, ஆப்சே, ஆப்புமே, ஆப்பு பர். ஆப்பு ப்ளஸ் காக்கே கி, ஆப்கா, ஆப்கே, ஆப்கி. கீழ்வரும் வாக்கியங்களை பயிலவும். முஜே முஜுகோ பீஸ் ருபே சாகியே, முஜே பீஸ் ருபே சாகியே, அல்லது முஜுகோ பீஸ் ருபே சாகியே, எனக்கு 20 ரூபாய் கொடுங்கள். மேனேஜர் தும்ஹே புலா ரஹே ஹே, மேனேஜர் தும்கோ புலா ரஹே ஹே, மேனேஜர் உன்னை கூப்பிடுகிறார், அழைக்கிறார். க்யா ஆப் ஹமே ஜான்தே ஹே, க்யா ஆப் ஹம்கோ ஜான்தே ஹே, உங்களுக்கு எங்களை தெரியுமா? இப்போ சாகியேவனுடைய பயன்முறை. கீழ்வரும் வாக்கியங்களை பயிலவும். ஆப்கோ க்யா சாகியே, தங்களுக்கு என்ன வேண்டும்? முஜே குச் நஹி சாஹியே, எனக்கு எதுவும் வேண்டாம். ஹமே நௌகரி சாஹியே. ஸோ தங்களுக்கு அப்படிங்கிற இடத்துல ஆப்கோ, முஜே, ஹமே இதெல்லாம் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். உன் லோகோங்கோ, உன்கோ வராமல் லோகு, உன் லோக் வகு ப்ளஸ் லோக் உன் லோக் அப்படி எடுத்துக்கலாம். உன் லோகோங்கோ கியா சாஹியே, அவர்களுக்கு என்ன வேண்டும்? ஸ்மித் கோ ஹோட்டல் மே ஏக்கு கமரா சாகியே, ஸ்மித்திற்கு ஹோட்டலில் ஒரு அறை வேண்டும், ரூம் வேணும். உஸ் ஆத்மி கோ ஏக்கு டாக்ஸி சாகியே, அந்த மனிதனுக்கு ஒரு டாக்ஸி வேண்டும். வஹு ப்ளஸ் ஆத்மி ப்ளஸ் கோ சேரும்போது உஸ் ஆத்மி, ஆத்மி கோ. அதெல்லாம் பார்க்க போகிறோம். மேற்கண்ட வாக்கியங்களில் சாகியே என்ற வினை பயன்படுவதால் எழுவாயுடன் கோ சேர்வதை கவனிக்கவும். ஸோ வேண்டும் அப்படின்னு வரும்போது அந்த கோ அப்படிங்கிறது முன்னால் சேர்க்க வேண்டும். சாகியே வினை எழுவாயின் எண் பாலுக்கேற்ப மாறாது. எல்லாத்துலேயுமே சாகியேன் தான் முடியுது, அதில் ஆண்பால் பெண்பால்லாம் காமிக்காது. எழுவாய் ப்ளஸ் சாகியே அமைப்பு, எழுவாய் ப்ளஸ் கோ சேரும்போது சேப்படு பொருள், அதுவும் அப்புறம் சாகியேன்னு முடியுது. ரோகி ப்ளஸ் கோ, ரோகி கோ தவா சாகியே, ஸ்மித்துக்கோ கமரா சாகியே, ஹமே குச் நஹி சாகியே, அல்லது ஹம்கோ குச் நஹி சாகியே, லீலா கோ சாடி சாகியே. மேற்பயிற்சி. மேற்பயிற்சிக்காக கீழ்கண்ட வாக்கியங்களை பயிலவும். மேரே பிதாஜி கோ குச் பல் சாகியே, எனது தந்தைக்கு சில பழங்கள் வேண்டும். முஜே பிதாஜி கேலியே குச் பல் சாகியே, எனக்கு தந்தையாருக்காக சில பழங்கள் வேண்டும் அப்படிங்கிறாங்க. அடைப்பு குறிக்குள் கொடுக்கப்பட்டுள்ள சொற்களின் உதவியுடன் காலி இடங்களை நிரப்பவும். இப்போ அந்த தமிழ் வார்த்தை கொடுத்துருக்காங்க வழக்கம் போல. டேஷ் சவ் ருப்பியே சாகியே, ஸோ நாங்கள்னு இருக்கு, நாங்கள்னா ஹம் இல்லையா, எங்களுக்குன்னு நம்ம சொல்லணும். அப்போ ஹம்கோ அல்லது ஹமே, சவ் ருப்பியே சாகியே. டேஷ் நயி கமீஸ் சாகியே, பையன் அப்படின்னா லடுக்கா இல்லையா, அப்போ லடுக்கே கோ கமீஸ் நயி கமீஸ் சாகியே. லீலா டேஷ் கியா சாகியே, நீ அப்போ தும் இல்லையா, அப்போ உனக்குன்னு நம்ம சொல்லணும். லீலா தும்கோ அல்லது தும்ஹே கியா சாகியே. டேஷ் தோ லிஃபாஃபே சாகியே, நான் அப்படின்னா மே, அப்போ எனக்கு சொல்கிறதுக்கு முஜுகோ அல்லது முஜே, தோ லிஃபாஃபே சாகியே. டேஷ் குச் கிதாபே சாகியே, அவர்கள் அப்படின்னா வே, அவர்களுக்கு. வே ப்ளஸ் கோ உன்கோ, உன்கோ குச் கிதாபே சாகியே.
அல்லது உன்ஹே குச் கிதாபே சாஹியே. பிரிவு ரெண்டு, பாடப்பகுதி. கரீம் மைசூர் கயா, கரீம் மைசூருக்கு சென்றான். சுரேஷும் கரீமும் பேசிக்கிறாங்க. பாயி கரீம் கஹா ரஹே இத்தனே தின், இவ்வளோ நாள் எங்கே இருந்த அப்படின்னு கேட்குறார். யார் இஸ் பார் மே தக்ஷின் பாரத்கே சுந்தர் ஷஹரோங்கோ தேக்னே கயா தா. யார்னா அந்த ஃப்ரெண்டை சொல்கிறது, தோஸ்தை பார்த்து சொல்லக்கூடியது யார் அப்படி சொல்லுவோம்ல, நமக்கு தெரியும். இந்த முறை இஸ் பார், இந்த முறை தக்ஷின் பாரத்துக்கே தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய சுந்தர் ஷஹரோங்கோ தேக்னே கயா தா, அழகான இடங்களை பார்க்க போயிருந்தேன், சிட்டிஸை பார்க்க போயிருந்தேன். கல்ஹி கோவாசே ஆயாகும், நேற்று தான் கோவாலேருந்து வந்திருக்கேன். தும் கஹா கஹா கயத்தே, நீ எங்கெங்கே போன. மே யஹாசே பெகலே மெட்ராஸ் கயாத்தா, நான் இங்கேருந்து முதல்ல மெட்ராஸ்க்கு போனேன். வஹாசே திருச்சிராப்பள்ளி, மதுரை, கன்னியாகுமரி, திருவனந்தபுரம், மைசூர், அவுரு, பெங்களூர், கயா. ஸோ அங்கேருந்து இந்த ஊர்களுக்கெல்லாம் நான் போனேன். தும்ஹாரி யாத்ரா கைசி ரஹி, உன்னுடைய யாத்திரை எப்படி இருந்தது? ஸோ இது எல்லாமே பெண்பாலில் கொடுத்துருக்கு. அப்போ யாத்ரா பயணம் அப்படிங்கிறது பெண்பால், தும்ஹாரிலேயும் இருக்குது, கைசியிலையும் இருக்குது, ரஹியிலையும் இருக்குது, பெண்பால் இருக்குது. பகுத்தச்சி ரஹி, அகலே சால் ஃபிர் ஜாவுங்கா, சுட்டியாக மைசூர் மேஹி பிதாவுங்கா. அவன் சொல்கிறார் ரொம்ப நல்லா இருந்தது, அகலே சால் அடுத்த வருஷமும் ஃபிர் ஜாவுங்கா, திரும்பவும் போவேன், சுட்டியாக மைசூர் மேஹி பிதாவுங்கா, என்னுடைய ஹாலிடேஸை மைசூரில் தான் நான் கழிப்பேன், பிதாவுங்கா கழிப்பேன், ஸ்பெண்ட் பண்ணுவேன். மைசூர் ஹி க்யோ, ஏன் மைசூர், ஏன் மைசூர் அப்படின்னு சொல்லி கேட்குறான். மைசூர் தான் அப்படின்னு ஏன் சொல்கிற அப்படின்னு கேட்குறான். அந்த ஹீங்கிறது தான், கியோங்கி முஜே மைசூர் பகுத் சுந்தர் லகா, அது ரொம்ப அழகாக எனக்கு, ஏன்னா கியோங்கி ஏனென்றால் எனக்கு மைசூர் ரொம்ப அழகாக இருந்தது. வஹாக்கா மௌசம் பகுத் சுகாவனாக, அங்கே உள்ள கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்தது. வஹா தேக்னே லாயக்கு கையி ஜஹே, அங்கே பார்ப்பதற்கு தகுந்த பல இடங்கள் இருக்கின்றன. சாமுண்டி ஹில், ராஜ்மஹல், ஆர்ட் கேலரி, மியூசியம் ஆதி, இது எல்லாமே ஃபேமஸ் ஆனது, பார்க்க தகுந்த இடங்கள். தோடிதூர் விருந்தாவன், தோடிதூர் பர் விருந்தாவன் கார்டன் ஹே ஜோ துனியா கா மஷ்ஹூர் பாக் ஹே, இந்த உலகத்திலேயே பிரசித்தி பெற்ற மஷ்ஹூர் பிரசித்தி பெற்ற விருந்தாவன் கார்டன் கொஞ்ச தூரத்தில் இருக்குது. அச்சா ஐசி பாத் ஹே தப்தோ மே ஜரூர் தேக்குங்கா. ஓ அப்படியா விஷயம், அப்படின்னா தப்புதோ, அப்படியானால் நான் கட்டாயம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறான். ஜரூர் கண்டிப்பாக. மைசூர் சே தும் கியா கியா லாயே, மைசூர்லேருந்து நீ என்னென்ன கொண்டு வந்த? மே ஜியாதா சீசேந்தோ நகி லாயா, சந்தன்கே பனே குச்சி கிலோனே அவர் ஹாத்தி தாந்துக்கு ஏ ஏக்கு மூர்த்தி லாயாகும், தேக்கோகே அப்படிங்கிறார். ஜியாதா சீசேந்தோ நகி லாயா, நான் ரொம்ப ஒன்றும் வாங்கிட்டு வரல, சந்தன்கே பனே குச்சி கிலோனே, சந்தனத்தாலான சில பொம்மைகள், விளையாட்டு பொருட்கள் அவரு ஹாத்தி தாந்துக்கு ஏக்கு மூர்த்தி, யானை தந்தத்தால் செஞ்ச ஒரு சின்ன விக்கிரகம் சிலை கொண்டு வந்திருக்கேன், தேக்கோகே பார்க்குறியா அப்படின்னு கேட்குறேன். ஜரூர் அப்படிங்கிறான். அப்புறம் பார்த்துட்டு சொல்கிறான் அப்படிங்கிறதுனால அந்த கொஞ்சம் கேப் விட்டுருக்காங்க. வா ஏதோ பகுத் சுந்தர் ஹே, ஆஹா இது எவ்வளோ அழகாக இருக்கு அப்படின்னு சொல்கிறான். இது ரொம்ப அழகாக இருக்கே அப்படி சொல்லுவோம்ல அது. சந்தன் கி யஹ் மாலா தும்ஹாரேலியே ஹே, சந்தனத்தால் ஆன இந்த மாலை உனக்காகத்தான், துமாரேலியே உனக்காகத்தான், தன்யவாத் நன்றி அப்படின்னு சொல்கிறான். புதுச்சொற்கள், சொற்றொடர்கள், சொல் மட்டும் இல்லை சில சின்ன சொற்றொடர்களும் இருக்குது, ரெண்டு மூணு வார்த்தைகள் சேர்ந்ததும் இருக்குது. அகலே சால் அடுத்த வருடம், சுட்டியாம் பிதாவுங்கா விடுமுறையை கழிப்பேன், மைசூர் ஹீக்கியோ மைசூர் மட்டுமே ஏன், முஜே மைசூர் பகுத்து சுந்தர்லகா, எனக்கு மைசூர் மிகவும் பிடித்தது, ரொம்ப அழகாக இருந்தது அப்படின்னு அர்த்தம். சுஹாவனா சுகமாக, ஐசி பாத் ஹே அப்படியா, ஓ அதுவா விஷயம் அப்படி சொல்லுவாள். சந்தன்கே பனே கிலோனே, சந்தனத்தால் செய்த விளையாட்டு ஜாமான்கள். ஹாத்தி தாந்த் யானை தந்தம், மூர்த்தி சிலை, வா ஷபாஷ் ஆஹா அப்படி சொல்லுவாள. அது வாக்கிய அமைப்புகள், இலக்கணம். இறந்த காலம் ஒன்று, நே இன்றி, இறந்த காலத்தில் சப்ஜெக்டோட நே சேரக்கூடியது நே சேராததுன்னு ரெண்டு வகை இருக்குது. அதில் முதல்ல நம்ம நே இல்லாததை பார்க்குறோம், ஏன்னா நே இல்லாதது படிக்கிறது ஈஸி, அதை முதல்ல படிச்சுட்டு நே உள்ளது படித்தா கொஞ்சம் ஈஸியாக புரியும். அதனால் கீழ்வரும் வாக்கியங்களை பயிலவும். மே
அசோக் ஹோட்டல் மேட் டெஹரா, நான் அசோக் ஹோட்டலில் தங்கினேன். ஏன் டெஹரா சொல்கிறேன் டஹரா சொல்லாமன்னு உங்களுக்கு தெரியும். ஹ வரும்போது முந்தின எழுத்தை ஏ சவுண்டில் சொல்லணும். ஹா ஹே ஹீலாம் வரும்போதெல்லாம் சொல்லக்கூடாது. மேரா பாயி ஆஜ் தேர் சே லவுட்டா, என் சகோதரன் இன்று தாமதமாக திரும்பினான். இது பாஸ்ட் டென்ஸ் தான், ஆனால் இதில் நே சேரலை. ஆனால் அது ஏன் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். செயற்படு பொருள் குன்றியதில் நே சேராது. வஹ் கல் ராத் பில்குல் நஹி சோயா, அவன் நேற்றிரவு முற்றிலும் தூங்கவில்லை. ஆனந்த் யஹா பிச்சிலேசால் நஹி ஆயா, அவன் இங்கு சென்ற ஆண்டு வரவில்லை. பிச்சிலேசால் சென்ற ஆண்டு வரவில்லை. ஸோ இந்த வினைகளெல்லாம் நடக்கும்போது தங்குதல் எதை அப்படின்னு கொஸ்டின் வரணும். வந்ததுன்னா செயற்படு பொருள் உள்ள, இப்போ வந்து செயற்படு பொருள் இல்லாத அந்த இதிலெல்லாம் நேங்கிறது நம்ம சேர்க்க மாட்டோம் சப்ஜெக்டோட. அதே சமயம் எதை செய்தான், எதை பார்த்தான், எதை படித்தான் அந்த மாதிரியான வினைகளெல்லாம் ஒரு செயற்படு பொருள் தேவைப்படுது. எதைங்கிற கொஷினுக்கு ஆன்சர் கிடைக்குது. இதில் அப்படி எதை தங்கினான்னு கேட்க முடியாது. எங்கே தங்கினான்னு கேட்டால் அது வேற, அது இங்கே கணக்கில் வராது. எதை அப்படிங்கிறது தான் செயற்படு பொருளை குறிக்கக்கூடியது இல்லையா. ஸோ அது இங்கே இல்லை இதில், இந்த வினைகளிலெல்லாம். அதனால் எதை வந்தான்னு கேட்க முடியாது, எதை தூங்குனா, எதை திரும்பினா அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதுதான் நே இல்லாதது. அப்படிப்பட்ட வினைகள் அகர்மக் அப்படின்னு சொல்லுவோம், அதிலெல்லாம் நே வராது. மேற்கண்ட வாக்கியங்களிலிருந்து சாதாரண இறந்த காலத்தின் அமைப்பை கீழ்கண்டவாறு விளக்கலாம். ஸோ இதில் ஹை ஹே அதெல்லாம் இல்லாமல் வரக்கூடியது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ். மெய்யுறுதி கொண்ட வினைப்பகுதிகளுடன் ஆ சேர்கிறது. டஹர் அ அப்படின்னு இருக்கிறதுலாம் டஹரா. லவுட் பிளஸ் ஆ லவுட்டா. உயிரிறுதி கொண்ட வினை பகுதிகளுடன் யா சேர்கிறது. சோ ஓ அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இஸ் பிளஸ் ஓ ஓன்னு முடியக்கூடியதுலலாம் யா சேருது. சோயா ஆ, அது உயிரெழுத்து இல்லையா, ஆயா. நே என்பது எழுவாயிலுடன் சேரும் உருபு. இதன் பயன்புறையை பற்றி பாடம் 8 விளக்கப்படும். ஸோ இப்போ நம்ம லைட்டாக பார்த்ததெல்லாம் 8 பாடத்தில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அதுக்கு தனி சாப்டரே தேவைப்படுது, அதனால் அப்படி சொல்கிறாங்க. இவை தவிர சில விதிவிலக்குகள் உண்டு. அவை பின்வருமாறு. வினைப்பகுதி ஜா அப்படிங்கிறது எப்படி பி அப்படிங்கிறது பிஜிஏ அப்படின்னு மாறுதோ அதை மாதிரி, கர் க கிஜிஏ அப்படின்னு ப்ரெசன்டென்ஸில் மாறுதோ அதை மாதிரி இதில் எப்படி மாறுது. வினைப்பகுதி ஆண்பால் ஒருமை எப்படி மாறுது, ஜா கயா போனான், கர் கியா செய்தான், தே தியா தந்தான், லே லியா எடுத்தான், ஹோ ஹுவா நடந்தது ஆனது, பி பியா குடித்தான், சு சுவா தொட்டான். எழுவாய் வினை பொருத்த முறை. இவை தவிர சில விதிவிலக்குகள் உண்டு. அவை பின்வருமாறு. வினைப்பகுதி ஜா அப்படிங்கிறது எப்படி பி அப்படிங்கிறது பிஜிஏ அப்படின்னு மாறுதோ அதை மாதிரி, கர் க கிஜிஏ அப்படின்னு ப்ரெசன்டென்ஸில் மாறுதோ அதை மாதிரி இதில் எப்படி மாறுது. வினைப்பகுதி ஆண்பால் ஒருமை எப்படி மாறுது, ஜா கயா போனான், கர் கியா செய்தான், தே தியா தந்தான், லே லியா எடுத்தான், ஹோ ஹுவா நடந்தது ஆனது, பி பியா குடித்தான், சு சுவா தொட்டான். எழுவாய் வினை பொருத்த முறை. ஆண்பால் ஒருமை எப்படி மாறும், பன்மை எப்படி மாறுது, ஆயா அப்படிங்கிற அந்த வினை, மே ஆயா தூ ஆயா வஹ் ஆயா, பன்மையில் ஹம் ஆயே தும் ஆயே வே ஆயே, பெண்பாலில் மே ஆயி தூ ஆயி வஹ் ஆயி, பன்மையில் ஹம் ஆயி மேலே புள்ளி இருக்கணும், தும் ஆயி வே ஆயி. இந்த வாக்கியங்களை பயிலவும். அசோக் நஹி லௌட்டா, அசோக் வீடு திரும்பவில்லை. ஜோசப் அவுர் கபீர் நஹி ஆயே, ஜோசஃபும் கபீரும் வரவில்லை. சுதா நஹி சோயி, சுதா உறங்கவில்லை. சுதா அவுர் ஜூலி நஹி கயி, அந்த இடத்துல மேலே புள்ளி வரணும். அம் கல்ராத் பகுத் தேர்சே சோயே, நாங்கள் நேற்றிரவு மிக தாமதமாக உறங்கினோம். நௌக்ரானி பாசார் நஹி கயி, வேலைக்காரி கடைத்தெருவுக்கு போகவில்லை. கல் பாசார் மே கியா ஹுவா, நேற்று கடைத்தெருவில் என்ன நடந்தது. சபா பெண்பால், டீக் ஆஜ் 8 பஜே ஷுரு ஹுயி, சபை சரியாக 8 மணிக்கு ஆரம்பித்தது.
மேற்பயிற்சி மேற்பயிற்சிக்காக கீழ்வரும் பத்திகளை பயிலவும். கியா தோபி அபி தக் நஹி ஆயா, தோபி இப்போ வரைக்கும் வரலையா? நௌக்கர் ஆப்கா சாமான் யஹா நஹி லாயா, வேலைக்காரன் உங்களுடைய சாமானை கொண்டு வரலையா, இங்கே கொண்டு வரலையா? லந்தன் ஜானே வாலே வாலா ஹவாய் ஜஹாஜ் அபி நஹி உடா, லண்டன் போகிற ஏரோப்ளேன் இப்போது பறக்கலை. வஹ் தில்லி சே கப் ஆயா, அவன் தில்லியிலிருந்து எப்போ வந்தான்? இஸ்பார் மே பம்பை பகுத்து கூமா, இந்த முறை நான் பம்பையை ரொம்ப சுற்றி பார்த்தேன், அதிகமாக சுற்றி பார்த்தேன். ஹம் ஆஜ் சபேரே பகுத்து ஜல்தி உட்டே, நாங்கள் இன்றைக்கி காலையில் சீக்கிரமே எழுந்திரிச்சோம். ஹம் லோக் ஷாம்கோ 4 பஜே சர்மாஜிக்கே கர் கயே, நாங்கள் ஈவினிங் 4 மணிக்கு சர்மாஜி வீட்டுக்கு போனோம். ஆப் டெலிவிஷன் கஹாசே லாயே, நீங்கள் டெலிவிஷன் எங்கேருந்து கொண்டு வந்தீங்க? அச்சா பத்தாயே ஆப் க்யோ ஹசே, சொல்லுங்கள், நல்லது சொல்லுங்கள், நீங்கள் ஏன் சிரிச்சிங்க, இங்கே ஏன் சிரித்தீர்கள் என்று சொல்லுங்கள். வே பூரி ராத் நஹி சோயே, அவங்க இரவு முழுதும், பூரி ராத் முழு இரவும் தூங்கவில்லை. மிஸ்டர் ஸ்மித் 20 நம்பர் கே கமரே மே டஹரே, மிஸ்டர் ஸ்மித் 20வது நம்பர் ரூமில் தங்கினார். வே கல் ராத் தேர்சே சோயே, அவங்க இரவு நேரம் கழித்து தூங்கினார்கள். ஹம் கல் ஷாம் கோவாசே ஆயே, நாங்கள் நேற்று மாலை கோவாவிலிருந்து வந்தோம். ஷீலா மெத்ராஸ்மே மதராஸ்மே மாமா கே சாத் ரஹி, ஷீலா மெட்ராஸில் அவங்க மாமாவோட தங்கியிருந்தா. மெத்ராஸ் ஜானே வாலி காடி ஆஜ் தேர்சே சூட்டி, மெட்ராஸ் போகிற வண்டி இன்னைக்கு லேட்டாக புறப்பட்டது. கல்ராத் பகுத்து பாரிஷ் பாரிஷ் ஹுயி, நேற்றிரவு ரொம்ப பெரிய மழை பெஞ்சுது, ரொம்ப மழை பெஞ்சுது. மே ஆஜ் ஹிந்தி மே போலி, நான் இன்று ஹிந்தியில் பேசினேன். ஆப் யஹா கித்தனை பஜே ஆயி, நீங்கள் இங்கே எத்தனை மணிக்கு வந்தீங்க? ஆப் வஹா கியோங்கயி, நீங்கள் அங்கே ஏன் போனீங்க? மாமாஜி அபி நஹி உட்டீ, சாரி மாதாஜி அபி நஹி உட்டீ, பெண்பால் இல்லையா, உட்டீ மேலே புள்ளி இருக்கு இல்லையா, ப்ளூரலில் இருக்கணும், அங்கே விட்டுருக்கு போட்டுக்கோங்க, முன்னால் இருந்ததில் மாதாஜி அபி நஹி உட்டீ, அம்மா இதுவரை இன்னும் எந்திக்கலை அப்படின்னு, அபி நஹி இப்போ எந்திக்கலை. ஹம் கல் ராத் தேர்சே கர் லவுட்டீ, இப்போ இது பெண்பாலில் சொல்லியிருக்காங்க, நாங்கள் நேற்றிரவு மிகவும் தாமதமாக வீடு திரும்பினோம் அப்படின்னு பெண்கள் சொல்கிறாங்க. அடைப்புக்குறியினுள் தரப்பட்டுள்ள குறிப்புகளின் உதவியுடன் வினையின் தகுந்த வடிவத்தை பயன்படுத்தி காலி இடங்களை நிரப்பிக்கொள்ளவும். கல் ராத் வஹ் தேர்சே சோயா, வஹ்ங்கிறதுனால சோயா, தூங்கினான் ஆண்பால்ங்கிறதுனால. தோபி அபி தக் வரவில்லை, நஹி ஆயா, ஆண்பால் ஒருமை. மே கல் ஷாம்கோ கோவாசே ஆயா, ஆப் டெலிவிஷன் கஹாசே லாயே, ஆப் வந்ததுனால. தும் சுப 7 பஜே உட்டே, ஆப் மாதிரி தான் தும்முக்கும் எழுதணும் இல்லையா. ஷீலா ஆஜி தஃப்தர் நஹி கயி, ஆஃபீஸுக்கு போகலை. நிகழ்கால வினைமுற்று நே இன்றி, கீழ்கோடிட்ட வினைகளை ஒப்பிட்டு பார்த்து கீழ்வரும் வாக்கியங்களை படியுங்கள். அசோக் நஹி லவுட்டா, அசோக் திரும்பவில்லை. அசோக் அபி லவுட்டா ஹே, அசோக் இப்பொழுதுதான் திரும்பி இருக்கிறான், லவுட்டா ஹே ஹே இருக்கிறான். வே கல் தேர்சே கர் ஆயே, அவர் நேற்று தாமதமாக வீட்டிற்கு வந்தார். வே அபி ஆயே ஹே, இவர் இப்போதுதான் வந்து இருக்கிறார். கல் நௌக்ரானி மேரே கப்படே நஹி லாயி, நேற்று வேலைக்காரி என் துணிகளை கொண்டு வரவில்லை. ஆஜ் நௌக்ரானி மேரே கப்படே லாயி ஹே, கொண்டு வந்து வந்திருக்கிறாள், லாயி ஹே இருக்கிறாள். மே ஜனபத் ஹோட்டல் மே டெஹரா, நான் ஜன்பத் ஹோட்டலில் தங்கினேன். மே இஸ் ஹோட்டல் மே பெஹலே பி டெஹரா ஹூம், நான் இந்த ஹோட்டலில் முன்பும் தங்கியுள்ளேன், தங்கியிருக்கிறேன். முதல் வாக்கியத்தில் இறந்த காலத்திலும், இரண்டாவது வாக்கியத்தில் நிகழ்கால வினைமுற்றாகவும் வினை அமைந்திருப்பதை கவனியுங்கள். நிகழ்கால வினைமுற்று அமைப்பு சாதாரண இறந்த காலத்தின் விரிவே ஆகும். அதாவது சாதாரண இறந்த காலத்துடன் ஹூ ஹோ ஹை ஹை சேர்த்தால் இவ்வினைமுற்று கிடைக்கிறது. உதாரணம் ஆயா அப்படிங்கிறதோட ஹை சேர்ந்தால் ஆயாக, லோட்டா லவுட்டாக. எழுவாய் வினை பொருத்தம் ம ஆயாகும், தும் ஆயேஹோ, யஹ் வஹ் தூ ராம் ஆயாக, வே ஹம் ஆப் ஆயே ஹே. ஸோ இதே பெண்பாலில் இருந்தால் ஈ வரும், அப்புறம்
ஹேம் அப்படிங்கிறது வரும். இந்த ஈங்கிறது வந்து ஆயி ஆயா அப்படிங்கிறது ஆயே ஆயி ஐ, அந்த இடத்துல தான் அந்த ஈங்கிறது வரும். மற்றபடி இதில் ஹைங்கிறது ஹையின்னு மாறப்போகுது, அவ்வளோதான். அந்த இதில் ஆயிங்கிறது ஆயின்னு மாறாது. மேற்பயிற்சி. மேற்பயிற்சிக்காக மாதிரியின் அடிப்படையில் அடைப்புக்குறியில் தந்துள்ள குறிப்புகளை கொண்டு காலியிடங்களை நிரப்பிக்கொள்ளவும். மாதிரி: ரமேஷ் பஹலி பார் தில்லி டேஷ், ரமேஷ் பஹலி பார் தில்லி ஆயா ஹே. வஹ் லடுக்கி யஹாம் பஹலி பார் ஆயி ஹே. வே ஏ காடியாம் கஹாம் சே ஆயி ஹேன். வே ஹமாரே கர் மே கயி பார் டஹரே ஹேன். மே யஹ் கடி ஆப்கே லியே லாயா ஹூம். க்யா தும் ஆன்பால், ஹிந்தி படனே கே லியே யஹாம் ஆயே ஹோ. தும் கோவா தோ கயி பார் கயே பர் மைசூர் கயே ஹோ. மைசூர் பி கயே ஹோ. இறந்த கால வினைமுற்று நே இன்றி. கீழ்வரும் வாக்கியங்களை பயிலும்போது அடிக்கோடிட்ட வினைகளை ஒப்பிடவும். நௌகர் ஆஜ் ஆட் பஜே ஆயா, வேலையாள் இன்று 8 மணிக்கு வந்தான். கல் வஹ் 7 பஜே ஆயாத்தா, அவன் நேற்று அவன் 7 மணிக்கு வந்திருந்தான். லீலா சனிவார்கோ லவுட்டி, லீலா சனிக்கிழமை திரும்பினாள். வஹ் சுக்ரவார் தக் நகி லவுட்டி தி, அவள் வெள்ளிக்கிழமை வரை திரும்பவில்லை. ஸோ இது இங்கே வந்து இருக்கிறான்னு பார்த்த மாதிரி வந்து இருந்தான் அந்த மாதிரியான வினைகள் பார்க்க போகிறோம். ஆயாத்தா லவுட்டி தி போன்ற வினைகள் இறந்த கால வினைமுற்று அமைப்பில் உள்ளதை கவனிக்கவும். சாதாரண இறந்த கால வினை அமைப்புடன் தா தே தி தீ துணை வினைகளை சேர்த்து விரிவுபடுத்தினால் இறந்த கால வினைமுற்று கிடைக்கும். ஆயா ஆயாத்தா, மிலே மிலே தே, லவுட்டி லவுட்டி தீ அல்லது தீ. சிங்குலருக்கு தீ, ப்ளூரலுக்கு தீ. எழுவாய் வினை பொருத்தம் வருமாறு ஒருமை பன்மை கொடுத்துருக்காங்க. எழுவாயோட அது எப்படி பொருந்துது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஆண்பால் மே ஆயாத்தா வஹ் ஆயாத்தா, பன்மையில் ஹம் ஆயேத்தே தும் ஆயேத்தே ஆப் ஆயேத்தே வே ஆயேத்தே. பெண்பாலில் ஒருமையில் மே ஆயி தீ வஹ் ஆயி தீ, பன்மையில் ஹம் ஆயி தீ தும் ஆயி தீ ஆப் ஆயி தீ வே ஆயி தீ. பெண்பால் பன்மையில் மூக்கொலி புள்ளி துணை வினையின் மீதுதான் அமைகின்றது, முக்கிய வினை மீதல்ல என்பதை நினைவு கொள்க. ஆட்டோமேட்டிக்காக எப்படி ஹை ஹை ஹைன்னு எழுதுறோமோ அதை மாதிரி தீ தீன்னு நம்ம மாற்றிடுறோம். அந்த சாதாரண இறந்த காலத்தில் ஆயி அப்படின்னு போட்ட அந்த மூக்கொலி வந்து அங்கேருந்து இடம்பெயர்ந்து தீக்கு போயிடுது, தீன்னு ஆயிடுது. லீலாஜி கல் ஆயி தீ. ஆயாத்தா ஆயாஹே அமைப்புகளின் வேறுபாட்டை கவனியுங்கள். அசோக் ஆஜ் கார் சே ஆயாஹே, லெக்கின் கல் வஹ் பஸ் சே ஆயாத்தா. ஷீலா அவுர் சுதா அபி தக் நகி சோயி ஹே கியோங்கி வஹ் தேர் தக் சோயி தீ. கல் காடி தேர் சே பஹுஞ்சி தி, லெக்கின் ஆஜ் டீக் சமய பர் பஹுஞ்சி ஹ. கல் மேரே பதி 6 பஜே உட்டே தே, லேக்கின் ஆஜ் அபி தக் நகி உட்டே ஹே. ஸோ 7 மணிக்கு எந்திரிச்சாரு, இது வரைக்கும் எந்திக்கலை. அது மாதிரி தான் எல்லாமே. காரில் வந்தாங்க, இன்னைக்கு பஸ்ஸில் வந்தாங்க. ஷீலா வந்து இது வரைக்கும் தூங்கவில்லை, ஏன்னா நேற்று ரொம்ப நேரம் தூங்குனா. அதே மாதிரி வண்டி லேட்டாக வந்து சேர்ந்தது, இப்போது சரியான நேரத்திற்கு வந்து சேர்ந்திருக்கு. பார்வை ரிவிஷன். இப்பாடத்தில் கீழ்கண்ட அமைப்புகளை பயின்றீர்கள். சாதாரண இறந்த காலம் மே தூ வஹ் ஆயா, தும் வே ஆப்பு ஹம் ஆயே. நிகழ்கால வினைமுற்று மே ஆயாகும், வஹ் தூ லடுக்கா ஆயாக, தும் ஆயேஹோ, வே ஆப்பு ஹம் லடுக்கே ஆயேஹே. இறந்த கால வினைமுற்று மே வஹ் தூ ஆயாத்தா, தும் ஆப் ஏ வே ஆயேத்தே. சாகியே பயன்முறை. சாகியே பயன்பாட்டால் எழுவாயுடன் கோ சேரும். ஸ்மித்து கோ கியா சாகியே. உரிச்சொற்களின் மாற்றுருவங்கள். ஆ இறுதி கொண்ட உரிச்சொற்கள்
தம்மை அடுத்து வரும் பெயர் சொற்கள் உருபு ஏற்கும்போது ஏ இறுதி கொள்ளும். ஏனைய உரி சொற்கள் மாற்றமடைவதில்லை. ஹரா கர் பிளஸ் மே, ஹமாரே கர் மே. தண்டா பானி பிளஸ் சே, தண்டே பானி சே. சோட்டி லடுக்கி பிளஸ் கோ, சோட்டி லடுக்கி கோ. பெண்பாலில் மாறலை. சஃபேது பூல் பிளஸ் பர், பூல் பர். சஃபேத் பூல் பர். இதுலேயும் அகரத்தில் முடிச்சிருக்கிறதுனால மாறலை. பிரதிப்பெயர்களின் மாற்றுருவ அட்டவணை. பிரதிப்பெயர் ப்ரோனவுன்ஸ் எல்லாம் கோ சே மே பர் கா கே கி கேலியே அப்படிங்கிறது சேரும்போது என்ன ஆகும்? யஹ் இஸ்கோ இசே, இஸ்ஸே இஸ்மே, இஸ்பர் இஸ்கா இஸ்கேலியே. வஹ் உஸ்கோ உசே, உஸ்ஸுசே உஸ்மே, உஸ்பர் உஸ்கா உஸ்கேலியே. கோன் ஒருமையாக இருக்கும்போது கிஸ்கோ கிசே, கிஸ்ஸுசே கிஸ்மே, கிஸ்பர் கிஸ்கா கிஸ்கேலியே. அதே இது ஏ இன்கோ இன்ஹே, இன்சே இன்மே, இன்பர் இன்கா இன்கேலியே. வே உன்கோ உன்ஹே, உன்சே உன்மே, உன்பர் உன்கேலியே. கௌன் பன்மை கின்கோ கின்ஹே, கின்சே கின்மே, கின்பர் கின்கா கின்கேலியே. மே முஜுகோ முஜே, முஜ்சே முஜ்மே, முஜுபர் மேரா மேரேலியே. ஹம் ஹம்கோ ஹமே, ஹம்சே ஹம்மே, ஹம்பர் ஹமாரா ஹமாரேலியே. தூ துஜுகோ துஜே, துஜுசே துஜுமே, துஜுபர் தேரா தேரேலியே. தும் தும்கோ தும்ஹே, தும்சே தும்முமே, தும்பர் தும்ஹாரா தும்ஹாரேலியே. ஆப் ஆப்கோ ஆப்சே, ஆப்புமே ஆப்புபர் ஆப்புகா ஆப்கேலியே. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த பாடத்தோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், தன்யவாத்.